வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு தான் இன்னைக்கு கேழ்வரகு அடை செய்ய போகிறோம். அதுக்கு முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே அரை கைப்பிடி தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. நறுக்கிய முருங்கைக்கீரை இந்த கப்பில் ஒரு கப் இருந்தது, அதே அளவு நான் ராகி மாவும் எடுத்துட்டுருக்கேன். ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கூடவே நறுக்கி வச்ச முருங்கைக்கீரை, வெங்காயம், மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் ராகி மாவோட போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாம் மாவோட நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடைமாவு பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு இந்த அடைமாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது சேர்த்து பிசைஞ்சால் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். உருட்டையாக உருட்டுறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த அளவு மாவு பிசைஞ்சுக்கோங்க. அடைக்கி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடையை தட்டி எடுத்து தோசைக்கல்லில் சுட்டுடலாம். ஒரு வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க. ஒரு சின்ன சாத்துக்குடி அளவு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி வாழை மேலே வச்சு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்ல முருகலாக டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்ச அடைய தோசைக்கல்லில் அப்படியே கவுத்து போடுங்க. இந்த மாதிரி கவுத்து போட்டு மேலே உள்ள வாழையை எடுத்துருங்க. இந்த மாதிரி இலையோடு சேர்த்து போடும்போது அடை உடையாமல் இருக்கும். இப்போ அடையை சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடையை மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த பக்கம் வெந்த பிறகு திரும்பவும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா முருகலான பிறகு அடையை எடுத்துருங்க. ராகி முருங்கைக்கீரை அடையை நல்லா செவந்து முருகலாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு அடையும் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இரும்பு சத்து நிறைந்த ராகி முருங்கை கீரையடி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னி, துவையல், சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.